வாகனம் தற்செயலாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முதலில் சாலைக்கு ஓரமாக வந்து நில்லுங்க, உங்களை கவனிங்க, உங்களுக்கு பெரிதும் அடிப்படையில் என உறுதி செய்த பிறகு வண்டியை ஓரமாக தள்ளி வந்து நிறுத்துங்க. வண்டியில் என்னென்ன பாகங்கள் அடிபட்டிருக்குன்னு பாருங்கள். பிறகு நிகழ்வில் உள்ள அடிபட்ட வாகனத்தின் இன்சூரன்ஸ் காப்பி, வாகனம் ஓட்டியவரின் லைசன்ஸ், பேனா ஒன்றும் எடுத்துக்கொள்ளுங்கள். பின் இன்சூரன்ஸ் காப்பியில் இன்சூரன்ஸ் கம்பெனியின் டோல் ஃப்ரீ எண், அதாவது இலவச அழைப்பு எண்ணை அழையுங்கள். கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேட்கும், பெரும்பாலும் தமிழ் மொழியை தேர்ந்தெடுக்க ஏதோ ஒரு எண்ணை அழுத்த சொல்லும். அதை அழுத்தினால்தான் கஸ்டமர் கேர் ஊழியர் தமிழில் பேசுவார். கஸ்டமர் கேர் ஆஃபீஸர் முதலில் உங்கள் பாலிசி நம்பரை கேட்பார். அது உங்கள் கையில் உள்ள இன்சூரன்ஸ் காப்பியில் இருக்கும், அதை பிழையின்றி சொல்லுங்கள். பிறகு வாகனம் ஓட்டியவரின் பெயர் மற்றும் லைசன்ஸை கேட்பார். லைசன்ஸ் நம்பர் பிழை இல்லாமல் சொல்லுங்கள். லைசன்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பைர் ஆகியிருக்கக்கூடாது. லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகியிருந்தால் கிளைம் ரிஜெக்ட் ஆகிவிடும். அடுத்து ஆக்சிடென்ட் எப்படி ஆனது என்று கேட்பார். ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததோ அதை மாற்றாமல் சொல்லுங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் ஆகும். எந்தெந்த பாகங்கள் அடிபட்டுள்ளது என்றும் தெளிவாக சொல்லுங்கள். இவற்றையெல்லாம் கேட்ட கஸ்டமர் கேர் ஆஃபீஸர் கிளைம் நம்பர் ஒன்றை தருவார். அதை எழுதி கொள்ளுங்கள். வண்டி அடிபட்ட 48 மணி நேரத்திற்குள் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்கள் கிளைம் நிராகரிக்கப்படும். இதன் பிறகு ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் அடிபட்ட வாகனங்களை பார்வையிட ஒரு அதிகாரி இருப்பார். அவருக்கு உங்கள் வாகனத்தின் விவரம் சென்றுவிடும். அவருக்கு சர்வேயர் என்று பெயர். சர்வேயர் உங்களை அழைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவார். அதன்படி நடந்தால் கிளைம் ஆகிவிடும். சர்வேயர் அடிபட்ட வண்டியை பார்ப்பதற்கு முன்னர் நீங்கள் வண்டியை ரிப்பேர் செய்தால் கிளைம் ரிஜெக்ட் ஆகிவிடும். அவர் வந்து பார்க்கும் வரை அமைதியாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மறக்கக்கூடாத சில விஷயங்கள். இன்சூரன்ஸ் லைவில் இருக்க வேண்டும், அதாவது இன்சூரன்ஸ் குறிப்பிட்ட கால வரை முடியாமல் இருக்க வேண்டும். வண்டி அடிபட்ட 48 மணி நேரத்துக்குள் கஸ்டமர் கேரை அழைக்க வேண்டும். லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிருக்கக்கூடாது. சர்வேயர் வந்து பார்க்கும் வரை வண்டி ரிப்பேர் செய்யக்கூடாது. குடித்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. குடித்து விட்டு வாகனம் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆனால் கிளைம் ஆகாது. இந்த 5 காரணத்தில் எது நடந்திருந்தாலும் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் செய்யப்படும். நீங்கள் கஸ்டமர் கேர் கால் செய்வது வீண். வாகனம் அடிபட்டவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு. எனவே அதற்கான விளக்கங்கள் மட்டுமே கூறியுள்ளேன். அதன் பிறகு நடக்கும் வழிமுறைகள் தெரிய வேண்டும் என்றால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல வரப்போகுது. நீங்க அதை தவறாம பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வேற இன்சூரன்ஸ் சம்பந்தமா நான் ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.